ஞானவான்களுக்குத்தான் மனம் லயப்படும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்திவானத்தை கண்டு ரசிக்கினது. அப்ப மாலை பொழுது என்ன செய்யும், 6 மணிக்கு 5 மணிக்கு போகணும், வெட்டை வெளிக்கு போகணும். அந்த ஒரு கீழே பார்க்கும்போது பசுமையான புங்கன் மரம், வேம்பு, இப்படி பல்வேறு மரங்கள் தாவரங்களை பார்க்கணும், ஆகாயத்தை பார்க்கணும், அந்தி செவானத்தை பார்க்கணும். அப்போ அது அதே சமயத்தில் பல பல்வேறு வகையான பறவைகள் வந்து சத்தம் கொடுக்கும். கிளி, குயில், இது மாதிரி மைனா, பல்வேறு பறவைகள் ஓசை கொடுக்கும். அது ரசிக்கணும். அது வந்து கீதங்கள். அந்த மாதிரி பறவைகள் வந்து அது பாஷையில் பேசிக்கிட்டு இருக்கும். அதை அதோடு நம்ம ஒன்றி கலக்கணும். அது அந்த குயில் சத்தம் போடுவோம், கிளி சத்தம் போடுவோம், சிட்டுக்குருவி, இந்த மாதிரி மைனா, இப்படி பல்வேறு வகையான பறவைகள் ஓசை கொடுக்கும். அதோட லயப்படணும். அதே சமயத்தில் அந்தி சேவானத்தை கண்டு மகிழ்ச்சி அடையணும். ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து அப்படி இயற்கையெல்லாம் அந்த இயற்கையோடு புரிஞ்சு இருக்கணும். 1/2 மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அவங்க இயற்கையோடு புரிஞ்சு இருந்துட்டு வரணும். சரி, உத்தியோகம் செய்யணுமே, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்துக்கு 1 நாள் வாய்ப்பு கிடைக்கலப்பா. அந்த 1 நாளாவது அந்தி சேவானங்களை கண்டு இந்த மாதிரி வெட்டை வெளிக்கு சென்று அது மாதிரி உயர்ந்த இடத்துக்கு போகணும். இல்லது இந்த மாதிரி அமைதியான கோயிலாக இருக்கணும். அமைதியான கோயிலை வந்து எங்கே இருக்குன்னு கேட்டால் துறை காசிலிங்க கோயில் தான். இந்த ஊரில் நான் பார்த்த இடம் அந்த காசிங்க கோயில் தான் அமைதியான. அடுத்தது பெருமாள் கோயில். நான் இப்போ தினம் போவேன் பெருமாள் கோயிலுக்கு போவேன். யாரும் வரமாட்டாங்க. இங்கே பின்புறத்தில் வந்து ஒரு இது இருக்கும், ஒரு இந்த நறுமணம் உள்ள மரம் ஒன்று இருக்குது, இங்கே மயிலம்ப மரம் ஒன்று இருக்கும் பெருமாள் கோயிலில். பின்புறத்தில் உட்காந்துட்டே இருப்பேன், யாரும் வரமாட்டாங்க. 1/2 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க. பிறகு அந்த அதை விட அங்கே அங்கே சமைத்து போவேன். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா காசிங்க கோயில் உள்ளே போவோம், அங்கேயும் யாரும் வரமாட்டாங்க. எல்லாத்துக்கும் காசிலிங்க கோயில் முன்னாடி தெப்பகுளம் இருக்கும். இங்கே காசிங்களுக்கு முன்னாடி நுழையும் போது ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும், அரச மரம் ஒன்று இருக்கும். அங்கே உட்காந்து 1/2 மணி நேரம் உட்காந்துருப்போம். அதை விட்டுட்டு கரைக்கு போவேன். மேலே அந்த கரையில் போகும்போது அந்திசவானத்தை பார்ப்பேன். அந்திசவானத்தை பார்க்கும்போது அங்கே கிளிகளும் பல்வேறு பறவைகளும் வருவேன். அதை கொஞ்சம் பார்த்து ரசிப்போம். பிறகு ஏறி ஒரு நடுவு உட்காந்துருப்போம். உட்காந்து 1/2 மணி நேரம் உட்காந்துருப்போம். இப்படியெல்லாம் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், மன லயப்படுவதற்காக இயற்கையோடு புரிஞ்சு இருந்துருக்கிறேன். உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து தியானம் செய்ய மாட்டேன். எந்த நூலுக்கு நான் உடனே படிக்க மாட்டேன். 1/2 மணி நேரம் தான் உட்காந்து படிப்போம். அதில் மன லயப்பட்டால் தான் அதுக்கப்புறம் நம்ம நூல்கள் படிக்க மாட்டோம். எதுக்காக தான் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆக அருள்பாராயணம் படிக்கிறோம், திருமந்திரம் படிக்கிறோம், ஒரு அதே சமயத்தில் திருவாசகம் படிக்கிறோம், தாய்மண சாமிகள் படிக்கிறோம். இப்படியே 1/2 மணி நேரம் படிக்கிறோம். 1/2 மணி நேரம் டிவி பார்க்கணும். யாரும் டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. எது வந்தாலும் ஆறாது. எதுக்கும் ஒரு கணக்கு தான். 1/2 மணி நேரம் டிவி பார்க்கணும், 1/2 மணி நேரம் பேப்பர் படிக்கணும், நண்பர்களோடு பேசணும், உலக நாடு கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்படியே செய்து வந்து அதே சமயத்தில் சைவ உணவு மேற்கொண்டும் திடமான உணவும் நல்ல சுவையான உணவு சாப்பிட்டும் உடம்பை காப்பாற்றிக்கிட்டும் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும். பக்தி செலுத்திக்கிட்டு இருக்கணும். இப்படியே தொடர்ந்து வந்தால் அவன் இந்த இடத்துக்கு வருவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.